வணக்கம். மாதுளையின் பழம், பூ, பட்டை, காய் ஆகிய அனைத்தும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது. மாதுளையில் பழங்களில் இரும்பு, சர்க்கரை, சுண்ணாம்பு, பாஸ்பரஸ் போன்ற தாது உப்புகளும் உயிர் சத்துக்களும் அடங்கியிருக்கு. இது பல நோய்களுக்கு அருமருந்தாக இருக்கு. அந்த வகையில் மாதுளம் பூவில் அடங்கி இருக்கிற மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் மற்றும் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கையை கூட்டி ஹீமோக்ளோபின் அளவை சீர் செய்யறதுக்கு மாதுளம்பூ மிகச்சிறந்த மருந்து. உடல் நன்கு பலப்பட மாதுளம்பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடல் வலுவடைந்து நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். மாதுளம்பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி கஷாயம் செஞ்சு தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் குடிச்சிட்டு வந்தோம்னா ரத்தம் சுத்தமடையும், உடம்பும் புத்துணர்வு பெறும். இல்லை அப்படின்னா காலையில 4 மாதுளம்பூவை தின்று கொஞ்சமா பால் குடிக்கலாம். தொடர்ந்து 40 நாட்கள் உட்கொண்டு வர ரத்த சுத்தி கிடைக்கும். அஜீரண கோளாறு ஏற்பட்டு அதனால் வாயு சீற்றம் கொள்ளுது. இதனால வயிற்றுக்கடுப்பு உண்டாகுது. இவங்க மாதுளம்பூவை கஷாயம் செஞ்சு குடிக்கிறது நல்லது. மாதவிலக்கு நிற்கும் காலமான மெனோபஸ் காலத்தில் பெண்களுக்கு அதிக மன உளைச்சல் உண்டாகும். கை, கால், இடுப்பு, மூட்டுக்கள்ல வலி உண்டாகும். இவங்க மாதுளம்பூவை நிழல்ல காய வச்சு இடிச்சு பொடியாக்கி கஷாயம் செஞ்சு காலை மாலை இரு வேளையும் அருந்தி வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் குணமாகும். பெண்களுக்கு கருப்பை நன்கு வலுவடைய மாதுளம்பூவை கஷாயம் செஞ்சு காலை வேளையில குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கருப்பை வலுவடையும். ஆண்களுக்கு மாதுளம்பூவை காய வைத்து பொடி செய்து அதனுடன் அருகம்புல் பொடி சேர்த்து தேன்ல கொழுச்சு ஒரு மண்டலம் அருந்திட்டு வந்தாங்க அப்படின்னா தாது விருத்தி அடையும். மாதுளம்பூவை பசும்பாலில் வேக வச்சு கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நரம்புகள் வலிமை பெறும், நரம்பு தளர்ச்சி நீங்கும், தாது பலம் பெறும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.